அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கடல் பாசி தான். இந்த ரெசிபி வந்து நம்ம உடம்புக்கு வந்து ரொம்பவே குளிர்ச்சியானது. இதை வந்து முஸ்லீம்ஸ் எல்லாருமே இந்த நோம்பு டைத்தில் இஃப்தார் டைம் கண்டிப்பாக எல்லார் வீட்லேயுமே இருக்கும், அதுவும் டெய்லி இருக்கும்னா பார்த்துக்கோங்க. அதாவது நம்ம நோம்பு கஞ்சிலாம் சாப்பிடுவோம் பார்த்தீங்களா, எப்படி எல்லார் வீட்லேயும் நோம்பு கஞ்சி இருக்குமோ அதே மாதிரி எல்லார் வீட்லேயும் கண்டிப்பாக கடல் பாசி இருக்கும். இது செய்கிறதும் ரொம்ப ரொம்ப ஈஸியானது தான். இப்போ வாங்க எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நான் காட்டுறேன். இது ரொம்ப குயிக்காக ஈஸியாக ஸ்பீடாக செஞ்சிடலாம். இது செய்கிறதுக்கு ரொம்ப நேரம்லாம் ஆகாது. இதுக்கு வந்து அரை லிட்டரு நல்லா கெட்டி பாலை எடுத்துக்கோங்க. தண்ணி பால் எடுத்துக்கோங்கன்னா கொஞ்சம் நேரம் வத்த வச்சுக்கோங்க. நான் வந்து அரை லிட்டர் கெட்டி பால் எடுத்துருக்கிறேன், அதாவது ஆரோக்கிய பால் தான் எடுத்துருக்கிறேன். அதில் ஒரு கால் கிளாஸ் மட்டும் தண்ணி ஊற்றிக்கோங்க. ரொம்ப ஊற்றோண்டா ஒரு கால் கிளாஸ் மட்டும் போதும். அதையும் ஊற்றி லைட்டாக சூடு பண்ணிக்கிட்டே இருங்க. அதை அடுப்பில் வச்சுட்டு வந்து இங்கே வந்து அகர் அகர் எடுத்துக்கோங்க, அதாவது கடல் பாசி தான். நீங்கள் வந்து அரை லிட்டர் பேக்கெட்டுக்கு வந்து கரெக்டாக ஒரு பேக்கெட் எடுத்துக்கோங்க. இது வந்து 10 கிராம் தான் இருக்கும். ஸோ நீங்கள் அதனால் அப்படியே எடுத்துக்கோங்க. இது கூடவே ஒரு கிளாஸ் வாட்டரை ஊற்றி நல்லா முங்குற அளவுக்கு முக்கி வச்சுருங்க. நம்ம துணியெல்லாம் துவைச்சி முக்கி வைக்கிற மாதிரி நல்லா முக்கி வச்சுருங்க. கொஞ்ச நேரம் நல்லா சோக்காகட்டும். நல்லா இப்படி அந்த அளவு முக்கி வச்சு நம்ம சேர்க்கும் போது சீக்கிரத்தில் நமக்கு வந்து கரைஞ்சி மெல்ட் ஆயிரும். அதனால் நமக்கு வந்து ரொம்ப நேரம் ஆகாது, கேஸும் சீக்கிரமாக மிச்சமாகும். ஸோ அதனால் நல்லா முக்கி வச்சதுக்கப்புறமா இது கொஞ்சம் கரைஞ்சி வரட்டும். அதுக்குள்ளே பால் நல்லா பொங்கி வரும் இல்லையா, அந்த பொங்கி வர ஸ்டேஜில் இந்த இதை வந்து ஊற்றிருங்க. இதை ஊற்றிட்டு நல்லா கிண்டி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். நீங்கள் ஒரு 5 நிமிஷம் கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருந்தால் போது, கைவிட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா இதெல்லாம் ஒன்றும் அந்தளவுக்குலாம் அடி பிடிக்காது, பால் தான் இல்லையா, அதனால் அடிலாம் பிடிக்காது. ஸோ அதனால் அப்படியே வச்சுட்டு கிண்டி கொடுத்துக்கிட்டே இருங்க. நமக்கு வந்து இந்த மாதிரி நூல் நூலாக போட்ட கடப்பாசி எல்லாமே நூலே தெரியாத அளவுக்கு கரைஞ்சி போகணும். அதுதான் பதம், இதில் வேறு எந்த ஒரு சீக்ரெட்டுமே இல்லை. இது தெரியாமல் தான் நிறைய பேர் எனக்கு கடப்பாசி செய்யத்தரலன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் ரொம்ப சிம்பிளானது. நம்ம போட்ட நூல் வந்து நம்ம கண்ணுக்கு தெரியக்கூடாது, அதுதான் பதம். கரெக்டாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எடுத்து அப்பப்போ கரண்டியில் எடுத்து பாருங்கள், ஒன்றுமே ஒட்டாமல் வரணும். இப்போ நான் எடுத்து பார்க்கும்போது லைட்டாக ஒரு நூல் மாதிரி இருந்துச்சு, அடுத்த தடவை பாருங்கள் அந்த நூல் இருக்காது. இப்படி நூலே இல்லாமல் ஈஸியாக அப்படியே கரைஞ்சி போயிருக்கணும். பால் பாலோடு சேர்ந்து அந்த கடப்பாசி கரைஞ்சிடணும். அந்த மாதிரி இருக்கும்போது ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடுங்க. ஏன்னா இதுக்கப்புறம் இதை வந்து காய்ச்சணுங்கிற அவசியமே இல்லை. இப்போ இது கொஞ்சம் கூலிங் ஆகட்டும். இது கூடவே சீனி சேர்த்துக்கோங்க. உங்கள் தேவைக்கு தகுந்த நீங்கள் வந்து சீனி சேர்த்துக்கலாம். சில பேர் வந்து பிளெயினாகவே சாப்பிடணும்னு ஆசைப்படுவாங்க, கலர் எசன்ஸ் எதுவுமே சேர்க்காம. ஆனால் கொஞ்சமே எசன்ஸ் சேர்த்திங்கன்னா கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும், அவ்வளோதான். பசங்களுக்கு வந்து இதை கொடுக்கும்போது இந்த வெயில் நேரத்தில் நல்லாவே வயிற்றுக்கு வந்து குளிர்ச்சியாக இருக்கும். வெயிலில் போயிட்டு வர ஹஸ்பண்ட்ஸ்க்கெலாம் இதை கொடுத்தீங்கன்னா ரொம்பவே அவங்களுக்கு வரும்போது ரொம்ப கூலிங்காக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியானது, மஸ்ட் ட்ரைன்னே சொல்லலாம். அவ்வளோ ஈஸியாக குயிக்காக செஞ்சிடலாம். இதுக்கு செய்கிறதுக்கு ரொம்ப நேரம்லாம் ஆகாது. பால் அடுப்பில் வைக்கிறோம், கடப்பாசி எடுத்து முக்கி வைக்கிறோம், ரெண்டையுமே ஊற்றுறோம், ரெண்டையுமே நல்லா கலக்கிறோம். நல்லா கலக்கிறதுக்கப்புறம் சீனி போடுறோம், எசன்ஸ் போடுறோம், அவ்வளோதான். குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாம். என் குட்டி பையன் தான் வந்து உட்காந்துட்டு நான் தான் பிடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அரிப்பை பிடிச்சிக்கிட்டு இருந்தேன். ஒரு அரிப்பை வச்சு இருத்துக்கோங்க, ஏன்னா பாலில் ஆடெல்லாம் வரும் இல்லையா, அது எல்லாமே போகிறதுக்காக ஒரு அரிப்பை வச்சு இருத்துக்கிட்டிங்கன்னா பார்க்க சூப்பராக இருக்கும், நமக்கு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். இல்லைன்னா பால் ஆடையாக இருந்துச்சுன்னா ஒரு மாதிரி இருக்கும், நமக்கே திகட்டுற மாதிரி இருக்கும். ஸோ ஆடையெல்லாம் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். இந்த இதெல்லாம் கொஞ்சம் கரைச்சி விட்டுருக்கோங்க. ஒரு கரண்டியை வச்சு எடுத்து எடுத்து விட்டிங்கன்னா அந்த ஆடையில் இருக்கிற நம்ம பாலும் சேர்ந்து கீழே வந்துடும். ஸோ நல்லா கலக்கி விட்டு எடுத்துருங்க. எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செம்ம கலர்ஃபுல்லான நமக்கு வந்து கடற்பாசி சூப்பராக இருக்கும். இதை வந்து நீங்கள் அப்படியே வெளியில் வச்சிங்கன்னா ஒரு 2 ஹவர்ஸ் ஆகும். 2 ஹவர்ஸ் கழித்து எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இல்லை எனக்கு வந்து உடனே வேணும், நான் அர்ஜென்ட்டாக இப்போவே சாப்பிட்டே ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஃப்ரீசரில் தூக்கி வச்சுருங்க. ஃப்ரீசரில் வச்சிங்கன்னா 1/2 hourலேயே சூப்பராக ஃப்ரீஸ் ஆகி செம்மையாக வந்துடும். நான் வந்து 2 ஹவர்ஸ் தான் வெளில வைக்கணும் நினச்சிருந்தேன், நான் 1 hourலேயே வச்சுருந்தேன், என் வீடியோ எடுக்க லைட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் 1 hourலேயே பாருங்கள், சூப்பராக ரெடியாகி வந்துருச்சு. இதே அளவுகளோடு நீங்களும் செஞ்சு பார்த்தீங்கன்னா கடல் பாசி வந்து சுத்தமாக உங்களுக்கு வந்து சொதப்பாமல் செம்மையாக வரும். நிறைய பேர் சொதப்பிருச்சுருப்பாங்க. இது சொதப்புறதுக்கெலாம் ஒரு மேட்டருமே இல்லை. ஈஸியானது, ஈஸியான ரெசிபி அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த கடல் பாசி தான். ஸோ ஈஸியாக குயிக்காக எல்லாருமே செய்யலாம். பிகினர்ஸ் கூட ஈஸியாகவே செஞ்சிடலாம். நீங்கள் ஸ்கிப் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா ஒன்றுமே தெரியாதுன்னு சொல்லிட்டு தான் நான் ஃபுல்லாகவே இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு, அப்படியே அல்வா துண்டு மாதிரி நம்ம கையில் வந்துடும். இதுதான் பதங்க. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சால் தான் இந்த அல்வா மாதிரி வரும், இல்லைன்னா உங்களுக்கு கண்டிப்பாக சொதப்ப தான் செய்யும். சில பேருக்கு வந்து தண்ணியாக மாறும், தண்ணியெல்லாம் மாறக்கூடாது, இந்த அளவுக்கு தான் இருக்கணும். பாங்க பார்க்குறதுக்கே கலர்ஃபுல்லாக இருக்க, பசங்க எல்லாருமே எடுத்து தட்டில் வச்சோடனே எடுத்து காலி பண்ணிடுவாங்க. எங்கள் வீட்டில் பொறுத்த வரைக்கும் அப்படித்தான். ஃப்ரிட்ஜிலலாம் வச்சு சாப்பிட்ற அளவுக்குலாம் இருக்காது. நாங்கள் செஞ்ச அன்னைக்கே காலி பண்ணிடுவோம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள்.